அடுத்த 10 மாசத்துக்குள்ள இந்த கோயில கட்டி முடிக்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கோயிலோட அந்த ரூஃப் வரைக்கும் வந்தாச்சு. இப்பதான் நிறைய பினிஷிங் ஒர்க், நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் லேட்டஸ்டா உள்ள போட்டோஸ். இதுக்கு இந்த கட்டத்துக்கு கீழே வந்து நிறைய பசங்களுக்கு ஒருத்தரும் டான்ஸ் கிளாஸஸ் மியூசிக் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போய் பிரச்சாரம் பண்றோம் இந்த பகவத்கீதையுடைய மகிமை என்ன, அது கட்டணும் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நம்மளுக்கு வாழ்வு கிடைக்கும்ன்றது எல்லா ஸ்கூல்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாக்கலாம் போட்டோல. அத மாதிரி யூத், இந்த யூத் விங் செப்பரேட்டா இருக்கு. அவங்க இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போய் அவங்க வந்து செமினார்ஸ், இது மாதிரி 6 டே செமினார் பார்த்தோம், அது மாதிரி அவங்களுக்கு வீக்லி 1 டே செமினார், மந்த்லி 1 செமினார் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தனத்தை வந்து நம்ம காமிச்சு கொடுக்கிறோம். யூத் ஃபாரம். அப்புறம் வந்து ஜெயில் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான், கூட ஜெயில் ப்ரீச்சிங் போயிருக்கோம். அதே மாதிரி பெங்களூர்லயும் ஜெயில் ப்ரீச்சிங் நடந்திருக்கு. ஆர்மி கேம்ப்ஸ், ஆர்மிக்குள்ள போய் நீங்க ப்ரீச் பண்றோம், புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பல விதமான ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு இஸ்கான் ஃபோர்ஸ் பெங்களூர்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப கிராண்ட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஜென்மாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி, கார்த்திகை மாசம் வரப்போறது, அந்த மாதிரி கௌரபுரிய ஃபெஸ்டிவல், எல்லாமே எக்ஸம்ப்ளரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன். லட்சம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து வந்து பிரசாதம் சாப்பிட்டு போவாங்க. ஸோ இது மாதிரி ஆஃபரிங் பண்ணுவோம் பகவானுக்கு. அது மாதிரி பிக்னிக் போவோம், எல்லா பக்தர்களும் சேர்ந்து பிக்னிக் போவோம். அது மாதிரி நிறைய பேர் என்ஜாய், லைஃப் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். கிருஷ்ணா கான்சியஸ் பீயிங் ப்ரோபோஸ் என்ஜாய்மெண்ட், தேர் இஸ் நோ டிஸ்ட்ரெஸ் இன் அவர் லைஃப். ரத யாத்திரை பண்ணுவோம், லாஸ்ட் வீக் நடந்தது ரத யாத்திரை, பலவிதமான பண்டிகைகள் ஃபெஸ்டிவல்லாம் நடந்துக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா கோவிட் ரிலீஃப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்றது, எங்கெங்க ஃபேமிலி யாருக்கு கோவிட் வந்தவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல போய் பிரசாதம் கொடுக்கறது, அந்த போலீஸ் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்கள ஆக்டிவிட்டிஸ் அவருக்கெல்லாம் மாஸ்க் கொடுக்கறது, இது மாதிரி பல விதமான சோசியல் சர்வீஸ் நாங்க இஸ்கான் சவுத் பெங்களூர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சாஸ்திரம் ஸ்டடி ப்ரோக்ராம், எல்லாரும் வந்து எல்லா யூத் வந்து இந்த வாழ்க்கை எப்படி சரியா பேலன்ஸ் பண்றது, அந்த மாதிரி சாஸ்திரத்து மூலமா எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் டிஸ்கஸ் வர் பெங்களூரு நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சர்டிபிகேஷன் ஃபார் பக்தி சாஸ்திரி அதுவும் நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில்ல. பக்தி சாஸ்திரினா பகவத்கீதைய ஃபுல்லா டீப்பா புரிஞ்சுட்டு அப்புறம் அது நாங்க வந்து அதுக்கு நமக்கு எக்ஸாம் எல்லாம் இருக்கு, அதை எது பக்தி சாஸ்திரின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் எவ்ரி வீக் கீர்த்தன் நடக்கும், அதாவது பல விதமான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கும். ஸோ எல்லாருக்கும் வேண்டுகோள், நீங்களும் எங்கெங்க நீங்களும் எங்கெங்க தூரில் இருக்குன்னு தெரியல, எங்கெங்க கிட்ட இருக்கீங்களோ இந்த கோவிலுக்கு வந்து நீங்க உங்களுடைய சொல்ற நீங்க வி கேன் கிவ் யுவர் அசோசியேஷன் ஃபார் அஸ் வில் பி வெரி ஹாப்பி டு சர்வ் யூ ஆல். திஸ் அவர் மோட்டிவ். ஹரே கிருஷ்ணா. புனிதா பிரபு. ஹா பிரபு, யூ கேன் கண்டினியூ தி செஷன். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு வந்து நம்ம கடந்த 5 நாட்களாக 5 வகை சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்த்தோம், ஜீவன், பரமாத்மா, அப்புறம் என்ன பிரகிருதி, அப்புறம் என்ன பார்த்தோம், யாரும் கேட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கர்மா இல்ல, ஜீவன், பரமாத்மா, கர்மா, பிரகிருதி. இன்னைக்கு பார்க்கறது நம்ம காலத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு
ஸோ நம்ம வந்து டைம் பத்தி நிறைய பத்தி கேட்டிருக்கோம், ஆனா டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இந்த டைம். உதாரணம் பாத்தீங்கன்னா, டைம் எப்படி ரொம்ப முக்கியம்னா, நீ ஒலிம்பிக்ல வின்னால ஒரு ரன்னிங் ரேஸ் காரணத்தை கேளுங்க, ஆ வின் பண்ணி இருக்கிறது 0.00 செகண்ட் வின் பண்ணிருப்போம். ஒரு செகண்ட் இப்படி பண்ண கூட அவன் வாழ்க்கை அந்த அந்த கேம்ல வந்து தோத்துருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நீ கேட்கிற டைம் ஹவு இஸ் இம்பார்ட்டன்ட் டைம். அது மாதிரி ஒரு நிமிடத்தை ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிடம் வேஸ்ட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நம்ம லாஸ் பண்ணிக்கிறோம், அதால வந்து நம்ம இந்த இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 6வது செஷன்ல இருக்கும் பாடத்துல. ஐஸ் பிரேக் மூலமா தொடங்கலாம் நம்முடைய செஷன் இன்னைக்கு. உங்க வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியான நாள் எது? எல்லாரும் டிரைவருக்கு சொல்லலாம், இல்ல சேட் பண்ணலாம், சேட் பாக்ஸ்ல போடலாம். அருண்குமார் பர்த்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பர்த்டே. ஓகே, அது மாதிரி ஓட்டு பர்த்டே, திருமண நாள் இருக்கும், வேலை கிடைத்த நாள் இருக்கும், இல்ல அப்பாவுடைய திருமண நாள் இருக்கும். அது மாதிரி பலவித நாட்கள் வந்து நம்ம மகிழ்ச்சிய கொண்டாடுவோம். அப்போ ஸ்ரீ சொல்லிருக்காங்க, விசிட்டட் ஆர்பனேஜ் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சில்ட்ரன். வெரி குட், சோஷியல் சர்வீஸ், வெரி நைஸ், வெரி நைஸ் ஆக்டிவிட்டி மெத்தட். ஸோ நம்ம கடந்த 5 நாட்களாக நேற்று பார்த்த செஷன்ல வந்து என்ன பார்த்தோம்னா, இயற்கையை பத்தி பார்த்தோம், ஆன்மீகம் மற்றும் உலகம், ஆன்மீக உலகம் மற்றும் போதி உலகத்தை பத்தி பார்த்தோம், கடவுளின் போதி உலைகள் அவதரிப்பு ஏன் அவதரிக்கிறார் என்று பார்த்தோம், 3 குணங்களை பத்தி பார்த்தோம், மற்றும் 3 குணங்களை கடப்பது எப்படி என்று பார்த்தோம், 3 கிளேசங்களை பத்தி பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு நம்ம சுமார் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளவு பாகியம் பண்ணிருக்க பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த பாகியம் கிடைச்சிருக்கு. ஸோ யூ ஆர் வெரி மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் சோல், அதான் பகவான் சொல்றார். ஓகே, இந்த காலத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓம் ஜனஸ்தலாக்கையா சக்ஷுரு மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதிராவினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத் தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த காலத்தை பற்றி பகவான் பகவத்கீதா 11வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்கார். 34வது ஸ்லோகத்துல ஸ்ரீ பகவான் உவாச்ச, கலோ அஸ்மின் லோகே க்ஷய கிருத பிரவர்த்தோ லோகா சவத்தம் இக பிரவர்த்த அர்த்தே அபி த்வம் ந பவிஷ்யந்தி சர்வே
ये अवस्थितं प्रत्यानिकेषु योधः। तो भगवान सुनना, नान दान कालम என்று சொல்லுகிறார். இந்த காலத்தால அனைத்து இந்த உலகங்களையும் அழுகிக் கொண்டிருந்தால் காலம்தான். சோ ஒரு பில்டிங் கட்டினா கூட அது காலத்தால அப்படியே விழுந்து எல்லாமே அப்படியே சரிந்து எல்லாமே அழிந்து போயிடும். அதே மாதிரி இந்த அகில பிரம்மாண்டமும் இந்த பௌதிக உலகம் எல்லாமே காலத்தால அழிக்கப்படுகிறது. ஏன்னா பகவான் தான் காலம். அந்த காலத்தை படைத்த பகவான் இங்கே அவதரித்து எல்லாரையும் அவருடைய சேவைக்கு வந்து எங்கே பண்ணிருக்கிறார், ஈடுபடுத்தி இருக்கிறார். அது மாதிரி அவர் சொல்றார், சோ கௌரோ அஸ்மின் லோக க்ஷயக்கு பிரவர்த்தோ, இந்த காலத்தால என்ன அழிக்கப்படுகிறதா, அந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. இப்போது நம்ம காலத்தை பற்றி அறிவோம். வேதங்கள் என்ன சொல்லுகிறதுன்னா, நான் சொன்ன மாதிரி காலம் என்பது மிக மிக நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது இல்லையா. அது நம்ம எப்பவுமே சரியான பாதையில் உபயோகிக்க வேண்டும். நேரம் மிகவும் அரியது. இவ்வாழ்நாளிலோ நம் வாழ்க்கை முழுமையாக்கப்பட வேண்டும். சோ இந்த டைம் வந்து யார் கொடுத்திருக்காரு, பகவான் கொடுத்திருக்காரு. நீங்க இரவு படுத்து நாளைக்கு எழுந்திருக்கிறதுக்கு வந்து யார் காரணம், பகவான் தான் காரணம். என்ன பண்றான், குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறான், நாளைக்கு எழுந்திருக்க முடியுமா? அது பகவான் உடைய கருணை இருந்தா மட்டும்தான் எழுந்திருக்க முடியும் இல்லையா. அப்பொழுது இந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் சரிவர உபயோகிக்க விட்டால் என்னாவது, நம்மளே நம்ம டைமை வந்து லாஸ் பண்ணிக்கிறோம். வி லாஸ் லூசிங் அவர் டைம், ஜஸ்ட் வேஸ்டிங் அவர் டைம் இல்லையா. இருந்த நேரத்தை மீண்டும் பெற இயலாது. இந்த 5 நாட்கள் அதான் சொல்லிட்டு இருக்கேன். வெரி லாஸ் சம் செகண்ட் வி கேன் நெவர் கெட் பேக் த செகண்ட். அது நீங்க வந்து ஒரு ஒலிம்பிக் ஓட்டக்காரங்க கேட்க வேண்டிய, எவ்வளவு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க 1 செகண்ட் கணக்கு வச்சுதான் ஓடுவாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைம் இஸ். அதே மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற இந்த மனிதர்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டைம் வேலைக்கு வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம. அது நம்ம சரிவர ஆன்மீகத்துக்கு தான் அந்த டைம் வேஸ்ட் பண்ண, டோன்ட் ஸ்பெண்ட் த டைம், யூட்டிலைஸ் த டைம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாங்க. We have to utilize the time for a good cause. So, அந்த ஆன்மீகத்துக்கு நம்ம டைமை நம்ம செலவழிக்க வேண்டும், ஸ்பெண்ட் பண்ணணும். சோ புத்தியை கொண்டு நேரத்தை கருத்துடன் பயன்படுத்துவோம். சோ மைண்டோட இன்டெலிஜென்ஸ் ஹையர்ல இருக்கு. எப்போ இந்த மைண்ட் வந்து நம்ம மைண்ட் சொல்றதை கேட்டிருந்தா இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணியா ஒர்க் பண்ணாது, கிளாட் ஒர்க். சோ இந்த புத்தியை கொண்டு இந்த இன்டெலிஜென்ஸ் கொண்டு நேரத்தை கருத்துடன் பயன்படுத்த வேண்டும். We should not waste time at any time. இல்ல நம்ம டைம் வந்து எந்த காரணத்துக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல. சப்போஸ் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன், ஒரு பில்லியனர், ட்ரில்லியனர், இப்ப வந்து அவன் வந்து கீழே ஒரு 10 ரூபா கூட எடுக்க மாட்டான். ஏன், குடியே டைம்ல யூ கேன் லேர்ன் மில்லியன்ஸ். சோ டைம் இஸ் வெரி வெரி பிரிஷியஸ். டைம் காசு கொடுத்து வாங்க முடியாது. டைம் ஒரு வாட்டி போச்சுன்னா திருப்பியும் கிடைக்காது இல்லையா. பணம் கிடைக்கும், நகை வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், ஆனா டைம் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால டைம் டு யூட்டிலைஸ் இன் வெரி ப்ராப்பர் மேனர் அப்படின்னு நம்ம பாகவதம் சொல்லிடுறது. ஓகே, அந்த ஸ்லோகத்தை படிப்போம் நம்ம. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, காலமும் கடல்களையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. காலம் வந்து வெயிட் பண்ணுமா? யாருக்கும் வெயிட் பண்ணாது. காலம் மட்டும் அப்படியே செகண்ட் செகண்ட்ஸா பெருந்தே இருக்கு. நம்ம எப்படி நம்ம வாலிபனா வந்து இப்ப வந்து வயசாயிருக்கு, அப்புறம் முதுமை பெறும் போவோம். காலம் போக போக நம்ம உடலும் மாறுகிறது. இந்த உடல் மாறும்போது திருப்பி உடல்ல இந்த ஓய்வடையும் போது திருப்பி இந்த ஆத்மா வேறு உடலுக்கு போகிறது. காலத்தால எல்லாமே
அழிக்கப்படுகிறது. Time will never wait for us actually. எப்படி அலைகள் வந்து சமுதிரத்தில் வந்து யாருக்கும் வெயிட் பண்ணுமா, அது மாதிரி வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அலைகள் மாதிரி. அது மாதிரி காலமும் கீப் ஆன் மூவிங். அந்த காலத்தை வந்து நம்ம சரிவர பயன்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தில் சரியாக பயன்படுத்தாவிட்டால் சூரிய உதயம் மற்றும் அது அஸ்தமானத்தால் ஒதுக்கப்படும் நேரம் என்பது வீணாகிவிடும். நம்ம பாரதம் சொல்லுகிறது, ஒரு வாட்டு சூரியன் தோன்றி மறையும் போது நம்மளோட ஒரு நாள் போயிருக்கு. அந்த ஒரு நாள்ல நம்ம என்ன செஞ்சோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள்கிட்ட வாழ்க்கை முடியும் போது அந்த எக்ஸாம் எழுதுவீங்களே, மரண பரீட்சை சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களை கேட்பது என்ன, நீங்க கேட்க மாட்டாங்க, நீங்க எவ்வளவு வாட்டி நீங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணீங்க, எவ்வளவு வாட்டி பிக்னிக் போனீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு வாட்டி ஜிம் பண்ணீங்க அதான் கேட்பாங்க. யாரு, விஷ்ணு தூதர்கள், யம தூதர் கேட்பான், சித்திரகுப்தர் கேட்பார், கணக்கு வச்சுட்டு இருக்கார் எல்லாத்தையும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம் மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நம்ம ஒரு அவசியம் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற டைம் வந்து யூ நாட் வேஸ்ட் டைம் அட் எனி டைம். சோ மனித வாழ்க்கை ஒரு ஜீவராசிக்கு அளிக்கப்படுவது. ஆன்மீக முழுமையை உலகம் மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியின் மூலப்பொருளை அறியவே. சோ இந்த ஜீவராசிக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் இந்த ஜீவராசி இந்த சாரி மனித உடம்பை பெறுகிறது. இந்த மனித உடம்பை பெற்ற பிறகுதான் இந்த ஜீவாத்மா ஆன்மீகத்தை நோக்கி போக முடியும். வேற எந்த உடம்புலையும் ஆன்மீக நோக்கி போக முடியாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அது எல்லாம் தமோ குணத்தில் இருக்கிறது, அறியாமல் இருக்கின்றனர். ஆன்மீகத்தின் மூலமாக நம்முடைய மூலப்பொருள் யாரு, பகவானை வந்து நம்ம அறியப்பட வேண்டும். அது அறியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வி நிலையை தான் அடையும். எப்படி ஒரு ஒரு மணி ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு என்றாரா, ஸ்கூலுக்கு என்றா என்ன பண்ண படிக்கணும் இல்லையா, உள்ள போய் உட்காந்து சும்மா உட்காந்து என்ன ஆகும், அவனை வாழ்க்கையை விட்டுற முடியாது. அது மாதிரி எப்படி ஒரு ஜீவன் ஒரு இந்த அளவு இந்த மாதிரி ஒரு மனித உணவு வந்த பிறகு நம் ஆன்மீகத்தை பயில வேண்டும். எப்படி ஒரு மாணவன் ஒரு ஸ்கூலுக்கு போனவன படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டே இருக்கான், படிச்சு படிச்சு பரீட்சை எழுதி எழுதி கடைசியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அதே போலத்தான் ஒரு ஜீவன் இந்த உடம்புக்கு வந்த பிறகு அவனுடைய என்ன படிக்கணும், ஆன்மீகத்தை பற்றி படிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அப்போதுதான் இந்த வாழ்க்கை என்ற மரணத்தை அவன் வெல்ல முடியும். அந்த மரணத்தை வென்றால் அவன் பிறப்பு இறப்பு மூப்பு பணி என்ற நான்கு விதமான இந்த பிடிகளை வந்து வெல்ல முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்கு எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு தூய பக்தரையும் நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம சங்கம் வச்சுக்கணுமா, அது பெரிய கதையெல்லாம். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அம்பரீஷ் மகாராஜ் சொல்லிட்டு ஒரு பெரிய பக்தர், அவர் ஸ்ரீமத் பாகவதம் வந்து அவரை பத்தி ரொம்ப நல்லா வர்ணனை பண்ணியிருக்காங்க. சோ அவர் பெரிய பக்தா இருந்தாலும் கூட அவருடைய சகோதரன் வந்து பக்தரே கிடையாது. நம்ம மாதிரி எப்பவுமே டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல சொல்லிட்டே இருப்போம், எனக்கு நேரம் இல்ல, ஐ அம் வெரி பிஸி. அது மாதிரி அவர் சொல்லியிருந்தான். அம்பரீஷ் மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணார், கடைசியில் ஒரு வாட்டி நாரண முனி வந்து அங்க வரார், அம்பரீஷ பாக்குறதுக்கு வரார். அப்போ அம்பரீஷ பார்க்க வரும்போது அதே சமயத்துல வந்து அந்த அம்பரீஷனுடைய சகோதரன் வந்து அவங்க வரா. அப்ப நாரண முனிக்கு எப்பவுமே பகவான பத்தி சொல்லணும் இல்லையா,
அப்போ சொல்ல போகும்போது அவன் சொன்ன எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, போகணும் 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 அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நாரதன் என்ன சொன்னாருன்னா, நீ எதுவும் கேட்க வேண்டாம், உனக்கு இந்த சாகும் போது உனக்குடைய யமதூதர்கள் வருவாங்க, அப்ப வரும்போது நீ கேளு, ஒருவன் வாழும்போது ஒரு கணம் ஒரு தூய பக்தர் சங்கத்தில் இருந்தால் அதனுடன் விளைவு என்ன என்று கேட்டு சொல்லுற கேள்வி அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நீ அடுத்த கல்வி பண்ணுங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கைவிடுவாங்க. சோ அந்த 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 மனிதன் என்ன ஆகுது, சாகும்போது யமதூதர்கள் வருவாங்க, வந்து கேட்பாங்க, அப்ப என்னை கூட்டு போங்க, கூட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க விடை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சோ என்ன கேள்வி அப்படி கேட்பாங்க. ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு வினாடி ஒரு தூய பக்தருடன் தங்க வைத்துக் கொண்டால் அதன் விளைவு என்ன அப்படி கேட்ட உடனே மண்டல பிச்சுட்டு, எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, வா என்னுடைய ராஜா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி யமராஜத்தை கூட்டு போறாரு. யமராஜாரும் சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் தெரியற மாதிரி இல்லையே, சரி நம்ம வந்து சிவன்கிட்ட போலாம் அப்படின்னு சிவன் கிட்ட போறாரு. சிவன்கிட்ட போன கூட சிவனும் அதுக்கு உண்டான விடையை கொடுக்கல. பிரம்மா கிட்ட போறாங்க, பிரம்மாவும் விடை கொடுக்கல. பாருங்க, இவ்வளவு பாவம் பண்ண மனு செய்த மனிதன் ஃபர்ஸ்ட் சிவலோகத்துக்கு போனான், சிவலோகத்து பிரம்மலோகத்துக்கு போனான். இப்ப பிரம்ம சொல்றான், எனக்கு தெரியலப்பா, நீ வந்து வைகுண்டம் போயிடு அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் பகவான் தான் இதுக்கு விடையே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பாவப்பட்ட ஜீவனும் யமராஜாவும் அந்த வைகுண்டத்துக்கு போறார். போன பிறகு பகவானை கேட்கிறாங்க, பகவானே இவன் என்ன ஒரு கேள்வி கேட்டான், ஒருவன் வாழ்வில் ஒரு கணம் ஒரு தூய பக்தருடன் சங்கம் கிடைத்தால் அவருடைய விளைவு என்ன அப்படி கேட்டபோது பகவான் சொல்றார், இதுதான் விளைவு. அவன் ஆல்ரெடி வைகுண்டம் வந்தாச்சு, திருப்பி அவன் பூமத்துக்கு போக அவசியமே இல்லை, யுத்தாமா சோகம் இருக்கு. அப்போ பகவான் ஒரு சங்க சோ சத்சங்கம் என்பது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், அந்த வாழ்க்கையில வந்து மாற்றி அமைக்குமா சங்கம் சத்சங்கம். நேரம் வந்து மாயன் மலையா அல்லது சாதகமா நேரத்தின் சிறந்த பயன்பாடு. அப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விஷயம் கிடைக்க போறது. நீங்க ஆன்மீகமா யூஸ் பண்ணா இந்த மாயிலிருந்து நீங்க தப்பித்து பயன்பட போகலாம், இல்ல நேரத்தை வந்து நீங்க பௌதிகம் யூஸ் பண்ணா நீங்க மேலும் மேலும் இந்த மாயையை மாட்டி மாட்டி நீங்க இந்த உலகத்திலே திருப்பியும் பிறப்பீங்க. திருப்பம் பிறப்பு இறப்பு மூப்பு பணி என்ற இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்க திருப்பி பெற வேண்டும். அப்போ இந்த காலத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமா நம்ம நம்ம வந்து அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சோ சாதகமான நேரம் என்பது என்ன? எது சாதகமான நேரம் இந்த ஆன்மீகத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு? ஆனா ரெண்டு செஷன் படி சொன்ன பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொன்னது இல்லையா? சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரியல் பிரம்ம முகூர்த்தம், வாட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் பிரம்ம முகூர்த்தம் அப்படி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஒரே நிமிடம். சோ ஆன்மீக சாதனத்திற்கு எது மிகவும் சாதகமான நேரம்? இதுதான் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயர். அனைத்து கோயிலும் வந்து காத்தாதான் மங்களாரத்தை பண்ணுவாங்க இல்லையா பிரம்ம முகூர்த்தத்துல, ஏன்னா அப்பதான் கோடான கோடி தேவர்களும் அந்த பகவானை வணங்குவாங்க. இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம இப்ப ஒரு நிமிஷம்.
More and more people are practicing meditation. The purposes can be different, as well as the methods used, but the benefits are very great. However, do you know that there is a proper time to meditate? Yes, according to the Vedas, there is a specific time of the day in which any kind of meditation awards much greater results. This is the time when transcendentalists during the centuries were doing their spiritual practices with renewed efforts and with greater results. Do you want to know the secret? There is a period of the day called Brahma Muhurta. According to the Vedic system, the day is divided into 30 periods called Muhurtas. Each Muhurta consists of a period of 48 minutes. Some of the Muhurtas are auspicious and others inauspicious. The Muhurta starting from 8 hours before sunrise, around 10 pm, for example, is the Yama Muhurta. It is connected with death and is thus considered very inauspicious. On the other hand, the Muhurta starting 1 hour and 36 minutes before sunrise is very auspicious. This is the Brahma Muhurta, or the Muhurta of the universe. This is the time when human beings can connect with the superior levels of consciousness or even go beyond, connecting directly with the spiritual plane. To calculate the exact time of the Brahma Muhurta in your place, you need to first get the time of the sunrise. Any good meteorological app will provide this information. If the sun rises at 6:30 a.m., for example, the Brahma Muhurta will start at 4:54 a.m. and go up to 5:42 a.m. The time of the sunrise changes during the year according to the seasons. Therefore, you need to check it periodically to calculate the updated time. The next Muhurta after the Brahma Muhurta is called Samudra, or the Muhurta of the ocean. This is also an auspicious Muhurta, which favors introspection. It is thus also favorable for meditation, studies of the scriptures, or any other spiritual practice. Combining these two Muhurtas, we have thus a continuous period of 1 hour 36 minutes before sunrise that is very beneficial for any kind of spiritual practice. This is the time we can connect with the universe and with the transcendental plane beyond it. If you are practicing Krishna consciousness, it's very important to use this time to chant your rounds of the Hare Krishna Maha Mantra in your Japa beads before starting other activities of your day. By doing so, you will notice that not only you will be much happier and spiritualized during the day, but also that your day will flow much better. In the Bhagavad Gita, Krishna mentions Yani sa sarvabhutanam tasyam jagarti samyami yasyam jagrati bhutani sani sapasyacho munehi. What is night for all beings is the time of awakening for the self-controlled, and the time of awakening for all beings is the night of the introspective sage. Apart from the figurative sense, this verse also applies to the literal sense. Most people prefer to sleep late and wake up after sunrise. The period after sunrise encompasses the Rudra and Ahi Muhurtas, which are very inauspicious. When one wakes up during this time, the influence will affect all his day. Most people nowadays are stressed up and unhappy, and the time they wake up has a lot to do with it. Serious transcendentalists, on the other hand, go to sleep earlier and wake up earlier, in time to enjoy the auspicious influence of the Brahma Muhurta and the Samudra Muhurta. The auspicious influence of the period influences them in a positive way, allowing them to be happy, peaceful, and spiritually connected during that whole day. Hare Krishna. Ellar Brahma Muhurtathi paatha, how is very important to practice our spiritual activities. We will continue the presentation now.
பகவான் கிருஷ்ணரை நம்மை நம் இல்லத்திற்கு அழைத்து செல்லலாம். சோ இல்லையே கிருஷ்ணரே ஒருவன் இறப்பின் ஒரு காலமாக எதிர்கொள்கிறார். அது மாதிரி காலோஸ்மின் பகவான் சொல்லுகிறார். இந்த நேரத்தை வந்து நம்ம நல்ல முறையா பயன்படுத்தினா பகவானை அவருடைய இல்லத்திற்கு விக்கன் கோ பேக் டு காட் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவார். விக்கன் கோ பேக் டு லார்ட் வைகுண்ட தாம் கோலகு தாம் விக்கன் கோ பேக். இல்லைன்னா இந்த காலத்தால இந்த காலம் முடியும் போது நம்மளுடைய மரணம் வந்து நம்முடைய அடுத்த பிறவிக்கு ஒரு அடிப்படையா இருக்கு. அடுத்த பிறகு நம்மளே நம்மளை கொண்டு போவோம். இதுவே நாம் செய்ய போகும் சுதந்திர தேர்வு. ஃப்ரீ வில், வி கேன் செலக்ட் விச் ஒன் வாண்ட் டு டு. நீ நேரத்தை வந்து செலவழிக்க விரும்புகிறீர்களா இல்லைன்னா நேரத்தை வந்து சரியாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண விரும்புகிறீர்களா என்று நீங்களே அதை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும். Whether I'm wasting my time or I utilize my time for a higher cause. சோ காலம் அதற்கு பதில் அளிக்கும். நீங்க சரியா இப்ப வந்து ஒரு சிறிய ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா யூஸ் டு சே பிறப்பா சொல்லுவாரு ஷேர்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். இப்ப ஒரு மனவன் ஒரு மாணவன் வந்து நாளைக்கு பரீட்சை இருக்கு இல்லையா, நான் பரீட்சை இருக்கு அந்த பரீட்சைக்கு முன்னாடி என்ன பண்ணா நல்லா படிக்கணும், எக்ஸாம் இது நல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணணும் அவன். அதே சமயத்துல வந்து அன்னைக்கு அந்த நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வந்து ஒன் டே மேட்ச் நடக்குது பாகிஸ்தான் இந்தியா, என்ன ஆகும்? ரொம்ப மன கிளர்ச்சி ஏற்படும் இல்லையா? அப்போ பிளேயர்ஸ் சப்போஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் விட்டுட்டு அவன் வந்து இந்த பிரேயர்ஸ்னா டெம்பரரி ஹாப்பினஸ் மேட்ச் பார்க்கலாம். அது டெம்பரரி சந்தோஷம் கிடைக்கும். ஆனா கடைசியில் என்னாச்சு, அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவான். இது பிரேயர்ஸ். எப்ப நம்ம நேரத்தை வந்து ஒரு டெம்பரரி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு ஆனந்தத்தை நம்ம தேடி போறோமா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம ஆன்மீகத்தை முன்னேற்றத்தையும் கொடுக்கும், நம்மளோட வாழ்வின் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எப்படின்னா அதே மாணவன் அந்த ஒன் டே மேட்ச பார்க்காம அவன் பண்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், நல்லா டீப்பா ஸ்டடி பண்றான். அப்படிப்பட்ட மாணவன் அடுத்த பரீட்சை போயிருந்தாங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பாஸ் கண்டிப்பா மார்க் வாங்குவான். ஆனா அந்த பரீட்சைக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கட்டப்படணும். உடனே அவனுக்கு நூத்தி மூணு மார்க் கிடைக்காது. அவன் படிக்கணும், எக்ஸாம் நல்லா குஷியா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஷேஸ். இது வந்து உண்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த பிரேயர்ஸ் வந்து உங்களுக்கு பொய்யான சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உண்மையான ரிசல்ட்டை அது கொடுக்காது. அப்போ நம்ம நேரத்தை எப்படி நம்ம அதை வந்து செலவு பண்றோமோ அதுக்கு உண்டான பதிலும் அது காலம் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இதுதான் பகவான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நேரத்தை நீ கவனமாக நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உபயோகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார் பகவான். இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள் இருக்கிறது. நேரம் எல்லாத்துக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது இம்மனித உடலில் இல்லையா. நம்ம வந்து மேக்சிமம் 70 இயர்ஸ் ஆர் 80 இயர்ஸ் வாழ முடியும். அப்போ நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சொல்லுவோம், ரொம்ப குழந்தை இப்போதைக்கு பௌத்தத்தை படிக்கணுங்க, அதனால குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். துரிய பகவத்கீதா அப்புறம்
குழந்தைன்னு சொல்லி குழந்தை தானேங்க எதுக்கு படிக்கிறேன்னு சொல்லுவோம். ரெண்டாவது கல்யாணம் ஆகும், இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு எதுக்காக இப்ப படிக்கணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கார் வாங்குவா பைக் வாங்குவா, டைமே இருக்காது, அப்பவும் டைம் இருக்காது, எல்லாமே இருக்கு, எதுக்கு வகுத்து படிக்கணும்னு நினைப்போம். அவங்க வந்து டூ பிஸி, ரொம்ப அதிகம் வேலைங்க ஆபீஸ்ல, பகுதி படிக்க டைம் இல்லை. வீட்டுல இருந்து ஆபீஸ் வேலை வீட்டுக்கு வருவான், ஆனா வெரி டயர்ட், எனக்கு வந்து ரொம்ப அசதியா இருக்கு, பகுதியை படிக்க முடியல. இப்ப கடைசி நான் மரணம் மரணம் அவன் வந்து இறந்து போன பிறகு டூ லேட் டு ரீட் பகவத்கீதை, அவனால படிக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்க்கைய வந்து இப்படிதான் நம்ம அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் நம்மள நாமளே. சோ நேரம் வந்து எல்லாருக்குமே லிமிட்டட் தான் இல்லையா, நம்மள வருஷம் பிறந்த உடனே நம்மளுடைய ஆயுள் காலம் எழுதப்பட்டு உள்ளது. இந்த மனிதன் இவ்வளவு வருஷம் தான் வாழ்வான் என்று எழுதி எல்லாத்துக்கும் எழுதியிருக்காங்க. We cannot extend our time. Time is only limit. வாய்ப்புகளும் குறைவாக இருக்கிறது இல்ல. யாரு உங்களை உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை பத்தி சொல்றாங்க, உங்க ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்கூல்லயா இருக்கட்டும், எங்க போனாலும் ஆன்மீகத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சோ இஸ்கான் என்பது ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்கும். உண்மையா உண்மையான ஆன்மீகத்தை வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உலகம் எங்கும், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் கொடுக்குறாங்க. இப்ப யாராவது புக் கொண்டு கேட்டா அது மாதிரி சொல்லுவா, சின்ன பசங்க ஐ எம் டூ யங், எஸ் ஐ ஸ்டார்டட் மை ஏபிசிடி, நிறைய பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்புறம் ஐ எம் பிஸி வித் எக்ஸாம், பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து நான் வந்து ஐ எம் லவ் வித் மை ஹஸ்பண்ட், நான் வந்து அது காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க ஒரு நேரம் வேஸ்ட் ஆகும். கல்யாணம் பண்ண பிறகு நான் படிப்பேன், கல்யாணம் ஆச்சு சார் வந்து இப்ப குழந்தை பிறக்க போது இப்ப படிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுது, இந்த சோல் இந்த ஆத்மா இந்த உடலில் விடும் போது இது பிகம் வெரி டூ லேட், ஐ எம் டூ லேட், ஐ டிட் நாட் ஹேவ் டு ரியலைஸ் மை ட்ரூ ஐடென்டிட்டி. இந்த மனித உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றே மறந்து விட்டேன். அப்ப விளையாட்டு உபயோகம் இருக்கா, கண்டிப்பா கிடையாது. ஐ ஹவ் வேஸ்டட் மை ஹியூமன் பார்த், மை கலர்ஃபுல் லைஃப் வித் மணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் இஸ் அ யூஸ்லெஸ் அட் த டைம் ஆஃப் டெத். யாருமே உங்களை வந்து காப்பாற்ற யாரும் வர முடியாது, இதுதான் உண்மை. இது வந்து நீங்க ரொம்ப கவனமா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். சோ பகவத்கீதை என்பது நம்ம ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வைக்கும், இது சரி இது தவறு என்று சிந்திக்க வைக்கும். அப்ப இருந்தது இயற்கை என்ன சொல்றது, இட்ஸ் எ டைம் ஃபார் யூ டு அக்செப்ட் அனதர் பாடி. இந்த நேரத்தை நீங்க வாங்க அடுத்த உடம்புக்கு நீங்க போங்க, மனித உடம்போ இல்லனா மிருக உடம்போ. சோ நோ கேரண்டி வி கெட் அகைன் ஹியூமன் பர்த். சோ நம்ம வந்து எவ்வளவு வந்து ரொம்ப கவனமாகவும் இந்த நேரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், சரியா உபயோகம் பண்ணிக்கணும் இல்லையா. திரும்ப நம்ம நிறைய பேர் தெரியும், சக்தியுகம் திரேட்டாயுகம் துவாபரயுகம் கலியுகம். சோ இந்த யுகங்கள் மாற மாற என்ன ஆகுது, அதனுடைய சத்து குணம் கம்மியாயிட்டே இருக்கும், அது சீர்குறைந்து சீர்குறைந்து கடைசி கழிவுகம் இருக்கும். அப்ப கழிவுகத்துல என்ன ஆகுதுன்னா, ஐயாயிரத்தி 180 வருஷம் கடந்து விட்டது கழிவுகத்துல. இது வந்து இரும்பு காலம் என்று சொல்லுகிறார்கள், சண்டை மற்றும் சச்சரவு தான் இந்த கழிவுகள் ரொம்ப அதிகம்.
எல்லாம் மெடிடேஷன் பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க. பகவான பிரத்யாகத்துல வந்து பகவானுக்கு யாகங்களும் யஜ்னங்களும் அது மாதிரி பகவான வழிபட்டாங்க. துவாபரத்துல வந்து எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. அதான் பாத்தீங்கன்னா பழங்காட்டு கோயில் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய கோயில பத்திருக்கீங்க பாருங்க. எல்லாரும் கோயில போயிட்டு இந்த பகவான வழிபட்டாங்க. இப்ப என்ன வழிபடுறாங்கன்னா லேப்டாப்பு பிசி போன் தான் அவங்க அவங்களுடைய கார்டு. உயிர்ந்தவர்கான லேப்டாப், உயிர்ந்தவர்கான மை மொபைல், மை போன். சோ இதுதான் இந்த கலியுக மக்களின் ஒரு வாழ்க்கை தரம். பகவான சிந்தனை அவரு அப்படி நினைக்கிறதுக்கு டைமே இல்லை. அப்போ நம்ம இந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த கலியுக மக்கள்லாம் இந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் பகவான் பத்தி time carlos me I am time use the time properly abdi bol is giving instruction to arjuna yeah so romba romba gavanama namba time vandu namba upayogam panna vendum so in the vedangal solligiradhu idha kaalathin vera karuthu so life of brahma vandu 3000 அவரும் ஒரு நாளைக்கு அந்த பிரம்ம லோகத்தை விட்டு அவரு வேற லோகத்துக்கு போகணும். எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் அவர் இருந்துதான் ஆக வேண்டும். அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்பானா என்ன டே பிரம்மா 4,32,000,000,000 இயர்ஸ் 14 மன்வந்தரஸ் வருவாங்க இல்லையா, சந்தியாஸ் வரும், மன்வந்தரஸ் வருவாங்க. திவ்யோகானா 4 யோகம் கேட்டதா ஒரு திவ்யோகம் என்று பெயர். இந்த ஒரு திவ்யோகத்துக்கு இயர்ஸ் வந்து 4.32 பில்லியன் ஒரு 4 திவ்ய ஒரு திவ்ய யுகம், அது 4 யுகங்களை சேர்ந்தது. சத்தியுகம் என்பது 1.7 1,728,000,000 இயர்ஸ், திரத்தியுகம் வந்து 1.2 296 பில்லியன் இயர்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சோ இந்த கலியுகத்துக்கு வந்து 4,32,000 இயர்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் எவ்வளவு கலந்துருக்கோம், 5,5,180 இயர்ஸ் கடந்து போயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நம்ம வைரஸ் அட்டாக் வருது, சுனாமி வருது. சோ போக போக இந்த கலியுகம் வந்து அட்வான்ஸ் ஆக ஆகாது, எல்லாமே டிவான்சேட் ஆயிடும், எல்லாமே அழியும், கொஞ்சம் கொஞ்சமா அழிந்துட்டு இருக்கும். அது மாதிரி ஆன்மீகமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும், யாரும் கடவுள்கள் நம்பிக்கை இருக்காது. சோ இந்த இது கோல்டன் டைம் இது நம்மளுக்கு. ஏன்னா இங்க மகாபிரபு அவதானம் பண்ணி 532 வருஷம் ஆகுது. இது கோல்டன் சொல்லுவாங்க, கோல்டன் ஏரா ஆகுது. ஆக்சுவலி இந்த டைம்லதான் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக பகவான் அடையத்துக்கு வழி இருக்கு, வழிகள் இருக்கிறது. என்ன வழினா ஜபம், ரீடிங் ஸ்ரீமத் பகவத்கீதா, பாகவதம், அவ்வளவுதான். இதை நம்ம வழிபா இதை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணாலே போறோம், கண்டிப்பா நம்ம பகவானுக்கு போறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் 100% இருக்கிறது. ரொம்ப சுலபமான கூட இல்லையா. சோ இதுதான் காலத்தின் வேத கருத்துகள். முன்னாடி சொன்ன மாதிரி காலப்போக்கில் எல்லாமே எல்லாருக்கும் சீரழிவு ஏற்படுகிறது. யாட்டு எல்லாருமே உடனே இங்க இருந்து போக வேண்டியதுதான். இந்த காலத்தின் சுழற்சி எல்லாமே தற்காலத்தை ஏற்படுகிறது, எதுவுமே பரவாயில் கிடையாது. இந்த போதி உலகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய தீவுகள்ல தண்ணிக்குள்ள போயிருக்கு இல்லையா,
அது மாதிரி நிறைய இடங்கள்ல கடலுக்குள்ள முழுகின்றே இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, எல்லாமே அழிஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தால். சோ நம்ம என்ன பண்றோம், இந்த தற்காலிகமானவற்றை நிரந்தரமாக்க முயற்சியில் நம் பாதிப்பை நம்மளே தெரிவிக்கிறோம். சொல்றார் துக்காலயம் அசாஸ்வதம் சொல்றார். நம்ம நினைக்கிறோம் இது எவ்ரிதிங் இஸ் பர்மனன்ட், ஐ அம் கோயிங் டு என்ஜாய் எட்டர்னலி அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன். பகவான் சொல்லுகிறார் அப்போ எல்லாமே அழியக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம உடம்பு இந்த உலகத்தில் அழியப்படுகிறது. ஆனா அந்த அழியக்கூடிய அந்த சமயத்தில் கூட அந்த நேரத்தை நாம் சரியாக உபயோகப்படுத்தினால் அந்த நேரமே நம்ம பகவான்கிட்ட கொண்டு போகும். இதுதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் புரசத்தியம் ஹரி நாமைவ கேவல். பகவானுடைய நாமம் மட்டும்தான் சத்தியமானது, அந்த நாலேஜ் தான் சத்தியமானது, அது என்றைக்குமே அழியாது. அதை எவன் ஒருவன் சரண் அடைகின்றானோ அவனும் சத்தியமான லோகத்தை அடைகின்றான், ஆன்மீக லோகத்தை அடைகின்றான். எத்யத்வாதி தத்ராம பரமம் மமா, பகவத்கீதை சொல்ற பகவான். அந்த பரந்தாமத்துக்கு நம்ம போக வேண்டும் என்றால் அந்த நேரத்தை நம்ம சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த காலத்தினுடைய முக்கியத்துவம். அப்போ ஒவ்வொருத்தும் பறக்கும் போது அவனுக்கு வந்து ஜாதகம் எழுதுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற மக்களுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அது ஹாரோஸ்கோப் இல்ல ஹாரோஸ்கோப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எந்த ஒரு ஸ்டாரும் வந்து ஒரு சரியான நிலையில இல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை எப்படி மாற்றுவது, அதுக்கு வழி என்ன? இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து எலுமிச்சம் எடுத்து உடையுங்க, அது கற்பூரம் ஏத்துங்க, 100 விளக்கு ஏத்துங்க, 1000 விளக்கு ஏத்துங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. 100% கேரண்டி. ஒரு ஆன்மீகத்தால மட்டும்தான் உங்களுடைய எல்லா கிரக பலத்தையும் மாற்ற முடியும். ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ராவணன் வந்து படியா வச்சிருந்தான். அதே மாதிரி இறுதி கணிஷ்பு டைம்ல வந்து எல்லா கிரகங்களும் வந்து சமையல் வேலை பண்ணிருந்தான். காயை கட் பண்றது, சனி வந்து ராவணனுக்கு வந்து ஃபேன் வீசறது, சந்திரன் சூரியன் எல்லாருமே அவனோட வேலையாட்கள் ஆயிட்டாங்களாம். அப்படிப்பட்ட அந்த அந்த கிரகங்கள் எல்லாமே சர்வ கிரகங்களே சரசி ஜாக்தா அப்படின்னு புரிந்தரசு சொல்றாரு. எல்லா கிரகத்துக்கும் அதிபதி என்ன, பகவான் தான். அந்த பகவானை சரணடையும் போது நம்முடைய ஹாரோஸ்கோப் எல்லாம் நல்ல வி கெட் வெரி குட் ஸ்கோப் டு கோ டு காட். சோ இதற்கு ஹாரோஸ்கோப் வி கெட் கெட் வெரி குட் ஸ்கோப் டு கோ டு லார்ட். இல்லையா, பகவான் அடையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி ஆச்சு இந்த ஆன்மீகம் என்பது. அது நம்ம நம்ம நேரத்தை சரியா நம்ம செலவிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்றுதான் பகவான் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் அதுதான் ஒரு அறிவுறுத்துகிறார் ஆக்சுவலி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உமன் ஒருத்தர் என்ன பண்ணாலும் அவளுக்கு சாபத்துக்கு வந்து இஷ்டமே கிடையாது. அப்ப என்ன பண்ண, ஒரு ஒருத்தர் முடிவுகிட்ட போன, முனிவரே எனக்கு வந்து சாபத்துக்கு இஷ்டமே இல்லை, என்ன பண்ணணும்? அப்ப முனிவர் என்ன பண்ணார், அவருக்கு பாடம் கற்பிக்கிறது என்ன பண்ணார், நீ வந்து யமராஜன இஸ் லோட் ஆஃப் டெத், அப்போ நீ யமராஜன் ஜெவமன் அப்படின்னா. அமிர்தா என்ற அந்த அந்த பெண் என்ன பண்ணா, யமா 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 யமன் ஜெவமன்னா.
இந்த யம ஜபத்தை கேட்டு யமராஜ் வந்து பிரத்யட்சமா ஆயிட்டாரு. ஓ மை டியர் டிவோட்டி, என்னை யாரும் இதற்கு ஜபம் பண்ணதே கிடையாது, யாரும் யமன் யமன் ஜபம் பண்ணுவாளா, இல்ல யமன் தான் பயப்படுத்து பயந்து ஓடுவாங்க அச்சு இல்ல. அப்போ அந்த யமன் வந்து அந்த பிரத்யட்சமான பிறகு கேப்பா, யமராஜா எனக்கு சாக வேண்டாம் யமராஜா, அது மாதிரி எனக்கு வரக்கூட அப்படின்னு கேட்பா. இப்ப யமராஜ் அதெல்லாம் கிடையாது, இந்த போதிவத்துல யாரு பிறந்தாலும் கண்டிப்பா இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த பெண் என்ன பண்றா, யோசிச்சு யோசனை பண்ணி, ஓகே நீ இறத்துக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ வந்து லெட்டர் போடணும், நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நினைச்சானா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு லெட்டரே போடணும்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைச்சா. அப்போ யமராஜ் என்ன பண்ணா, ஓகேமா நீ சொன்னதுக்கு அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து 4 லெட்டர் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அமிர்தா என்ற பெண் என்ன பண்ணாரா, ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அப்போ அத ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. யமன் நம்மளுக்கு சாகே கிடையாது, லெட்டர் வந்தா கீழ்ச்சி போட்டுடலாம் நினைச்சு என்ன பண்ணா, வயதாக ஆரம்பிச்சது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, வயசான என்ன ஆகுது, 40 கண்ணாடி கண் மங்க ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணா, ஆப்டிகல்ஸ் போனா, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுடா, அப்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி இன்னும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. இன்னும் 5 வருஷம் போன பிறகு தலைமுடியெல்லாம் தலைமுடிகள் நிறைக்க ஆரம்பிச்சது. நிறைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணா, பியூட்டி பார்லர் போனா, எல்லா டைலா போட்டுட்டு நல்லா அழகா, ஓகே 45 to 25 வந்துட்டா, டை போட்டுட்டா. அப்போ அந்த டை போன பிறகு இன்னும் 5 வருஷம் ஆன பிறகு பல்லெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு, 60 to 65 ஆயிருக்கு. உடனே டென்டிஸ்ட் போனா, டென்டிஸ்ட் போய் பல் செட் வாங்கி பல் கட்டிட்டா, புரிஞ்சு போச்சா, நல்லா சாப்பிடலாமே. அப்போ இன்னும் 10 வருஷம் ஆன பிறகு அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுக்கையில படுத்திருக்கா. படுக்க படுக்கும் போது அப்போ யமராஜ் வர்றார். அப்ப அவருக்கு டைம் முடிஞ்சது, வா போலாம் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த பெண் ரொம்ப கோவப்பட்டு, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ வரத்துக்கு முன்னாடி 4 படுக்க போடணும்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் போடல அப்படின்னு கேட்ட. அப்போ யமராஜ் சொல்வார், உனக்கு 4 கணிதம் நான் போட்டேன், ஃபர்ஸ்ட் கணிதம் உன் கண் பார்வை மங்கியது, அது ஃபர்ஸ்ட் கணிதம். 2வது கணிதம் முடிவு அரைந்தது, 3வது கணிதம் உன் பல் விழுந்தது, 4வது கணிதம் நீ வந்து 10 படுத்த படைகள் இருக்க, இதுக்கு மேல கணிதம் வேணுமா அப்படின்னு கேட்டார் யமராஜ். அப்போ ஒவ்வொருத்தருக்கு 4 கணிதம் வரும் இல்ல, ஏன்னா இதான் நேரம், இந்த நேரத்தால நம் உடல் எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கும். ஆக்சுவல் கண் பார்வை போகும், பல் விழும், முடி நிறைக்கும், உடம்பெல்லாம் வீக் ஆயிடும். அப்போ கூட என்ன பண்ணுவோம், இன்னும் சாகிறதுக்கு நம்ம இஷ்டப்பட மாட்டோம் இல்லையா. சோ அது மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து நம்ம நேரத்தை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வந்து ரொம்ப உபயோகமா அதை பயன்படுத்த வேண்டும். இட் இஸ் அ டைம் வெரி இன் குட் மேனர் ஃபார் குட் காஸ். சோ அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன் வந்துட்டே இருக்கு, டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் டைம், நேரத்தை வீணாக்காதீங்க 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 வந்துட்டே இருக்கு. இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், பயனற்ற செயலுக்கோசரம் அந்த நேரத்தை வந்து நம்ம வீணாக்குவோம். சோ பிகம் வி ஆர் அன்ஃபார்ச்சுனேட் சூல்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இல்லையா. சோ நம்ம நேரத்தை வந்து சரிவர பயன்படுத்த வேண்டும். பௌத்தம் சொல்லுகிறது, நாத்தும் ஏவாகும் ஜாத்து நாசும் நாத்தும் நேமே ஜனாதிப நாச்சைவனி சர்வே வயம் அதம் பரம். நெவர் டைம் வென் ஐ டிட் நாட் எக்ஸிஸ்ட் நார் யூ நார் ஆல் திஸ் திங்ஸ்
Not in the future shall any of us cease to be. இல்லையா? சோ எல்லாருமே இந்த உலகத்துல ஆத்மா என்பது அழிவற்றது. ஆனா இந்த நேரத்தால இந்த உடல் மட்டும் அழிந்து கொண்டே இருக்கிறது. அதான் இதோடைய அர்த்தம் என்னன்னா, யூஸ் யுவர் டைம் ப்ராப்பர்லி, நேரத்தை வந்து சரியாக அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாருமே ஆல் த கிரேட் பீப்புள் ஃபேஸ் டெத். நீங்க பாக்கலாம், யாரு இந்த உலகத்துல ரொம்ப பர்மனண்டா இருக்காங்க? யாருமே கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், மெனி, இந்த வால்ட் டிஸ்னி என்ன பண்ணா, அவனுக்கு சாகிறதுக்கு வந்து ரொம்ப இஷ்டமே இல்லை. ஆல் சயின்டிஸ்ட் வால்ட் டிஸ்னி சே மர்டர் சயின்டிஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டை. ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து நீங்க தயார் பண்ணுங்க, அவங்க கிவிங் பில்லியன்ஸ் ஃபார் திஸ் ரிசர்ச். எல்லா சயின்டிஸ்டும் அவங்களுக்கு என்ன நோக்கம், பணம் சம்பாதிக்கிற, அவ்வளவுதான். ஓகே மேரியா, வாட் இஸ் தி வீல் டு த டெஃபினெட்லி வீல் சேவ் யூ ஃபார் த டெத் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, தே கிவ் அஷூரன்ஸ். அது தே காட் $100 billion. முடிஞ்சுதா? முடியலையே. வாட் இஸ் தி இறந்தே போயிட்டான். சோ மனத்தை வந்து யாரும் தடுக்க முடியாது. இல்லை, பிகாஸ் நேரம் யாருக்கோசரம் வெயிட் பண்ணாது. இந்த நேரத்தை வைத்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பகவான் இந்த நேரத்தை நம்ம கொடுத்திருக்கார் மனித வாழ்க்கை. சோ இங்க சொல்றாங்க நம்ம ஆச்சாரியர்கள், அமோங் ஆல் கேஸ் ஆஃப் கில்லர் டைம் இஸ் அல்டிமேட், பிகாஸ் டைம் கில்ஸ் எவ்ரிதிங். டைம் கில்ஸ் எவ்ரிதிங், யாரும் இது வந்து தப்பிக்கவே முடியாது. இங்க போதைவத்து யாரு பிறந்தாலும் இந்த டைமால அவன் அழிக்கப்படுகிறார். கிரேட் நெப்போலியன் நீங்க பாக்கலாம், நெப்போலியன் கிரேட், கிரேட் சொல்லுவாங்க இல்லையா, அலெக்சாண்டர் த கிரேட் எங்க போனாங்க அவங்கெல்லாம், ஹிட்லர் த கிரேட் எங்க போனாங்க அவங்கெல்லாம், எல்லாருமே நேரத்தால எல்லாமே அழிக்கப்படுகிறார்கள். சோ அந்த நேரத்தை வந்து நம்ம சரிவர பயன்படுத்த வேண்டும். அதுக்கோசரம் தான் இந்த பகவத்கீதா செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த நேரத்தை அட்லீஸ்ட் எவ்ரிடே அந்த 2 hours வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகத்தனமாக நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட் என்ன தெரியுமா, யூ ஆர்ஸும் போட்டு ஆன்மீக லோகம், நீங்களும் அது ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பா போவீங்க, அது நிச்சயம். ஆனா தொடர்ந்து நீங்க அதை பயிற்சி செய்ய வேண்டும். நேரம் என்பது நம்மளுக்கு எல்லாம் வரையறுக்கப்பட்ட லிமிட்டட் டைம் தான். பகுத்தறிவை உபயோகித்து வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்புறுங்கள். அதான் சிம்பிள் வே இல்லையா. இந்த டைம் பவான் கொடுத்திருக்கா, அந்த டைம் பவான் நம்ம செலவழித்து உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம புனிதப்படுத்திக் கொண்டு நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும். நம்முடைய நேரத்தை வந்து ஆன்மீகமா நம்ம அதை உபயோகம் பண்ணிக்கிறோம். சோ ரிசல்ட் என்ன, ஹாப்பி. சோ ஜபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு. நம்ம என்ன அதுக்கோசம் நம்ம என்ன பண்றோம், இந்த பகவத்கீதையை வந்து சஞ்சமடையணும். ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கோசரம் பயன்படுத்தணும். பீஷ்ம பித்தமா வந்து பாத்தீங்கன்னா, அவரு போரெல்லாம் போர் முடிச்ச பிறகு அவரு அந்த அம்பு படைக்கல படுத்திருக்காரு. அவர் வந்து பகவானை பார்க்காம சாதம் விரும்பல. ஒவ்வொரு நேரமும் பகவானை சிந்தித்து சிந்தித்து சிந்தித்துதான் அவர் பகவானை பார்த்துதான் அந்த உடலை விட்டார். சோ பீஷ்ம பித்தமா போன்ற என்ன சொல்றது,
ஒரு மகாத்மா அவரை பத்தி அவரை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி அந்த நேரத்தை வந்து பகவான திங்க் பண்ணி தான் நம்ம உடலை விட வேண்டும். அந்த நாராயண புத்திரி இல்லையா, ஜென்மலாப பரம் பும்சாம் அந்த நாராயண புத்திரி. இந்த வாழ்க்கையுடைய வெற்றி, இந்த வாழ்க்கையின் லாபம் என்னன்னா மரணத்தின் தருவாயில் பகவான் நினைப்பது தான் நம்மளுக்கு லாபம். வேற எதுவுமே லாபம் இல்லை. ஜென்மலாப பரம் பும்சாம் அந்த நாராயண ஸ்மிருதி, அதுதான் நமக்கு ரியல் பெனிஃபிட். இப்ப என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு இறுதி திருவாயில் வரும். சோ when you practice now we get the result at the time of death. சோ சரிவர நம்ம நேரத்தை பயன்படுத்த வேண்டும். சோ ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது how to achieve success in human life. எப்படி நம்ம அந்த வெற்றியை பெற முடியும் என்று சொல்லுகிறது ஸ்ரீமத் பாகவதம். துல்லபம் இதமாக சம்பவந்தே மனுஷ மர்த்ததம் அனித்யம் அபிக வீர தூரம் எதேதானபதத் அனுமிருத்தயாவார் நிக்ஷேயஸ்ய விஷயா கலு சர்வத்த சயத். லப்வா சுல்லம் இதம் பகு சம்பவந்தே. ஆஃப்டர் மெனி மெனி பர்த்ஸ் அண்ட் டெத் ஒன் அச்சீவ் த ரேர் ஹியூமன் பவர் ஆஃப் லைஃப். பாத்தீங்கன்னா பல கோடி ஜென்மம் எடுத்துதான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது. ஆல்தோ இது ஒரு நிரந்தரமானது அல்ல. இந்த மனித உடம்புலதான் ஒட்ட என்ன பண்ண முடியும்னா affords to one to opportunity to attain the highest perfection. அந்த மனித வாழ்வுடைய அந்த ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் பகவானுடைய அடைவது. அது மனித உடம்பு மட்டும்தான் முடியும், வேற எந்த உடம்பும் முடியாது. So, பாவம் சொல்றது does a sober human being should quickly endeavor for ultimate perfection of life. அப்படின்னா we should never waste time. Why? As long as his body, which is always subject to death. எப்ப வேணாம் இறக்கலாம், எனி மூமெண்ட் டெத் வில் கம். அப்ப நினைச்சு வாழணும். இல்ல பக்கத்து வந்து சாவரம் நம்மளுக்கு என்ன வரப்போ சாவ நம்மளுக்கு டைம் இருக்குன்னு நினைப்போம். அதை விஷ்ணு மகாராஜ் சொல்றார், இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சொல்றாங்க சரியான வேர்டு வரல சரியா கே ரொம்ப ஒரு மர்மமா இருக்க என்னன்னா பக்கத்து வீட்டுல சாவாங்க. ஆனா அவங்க நினைப்பானா எனக்கு சாவு இல்லை கிடையாதுன்னு நினைப்பாங்க. இதான் ஒரு ஆச்சரியம் சொல்றாரு விஷ்ணு மகாராஜ், ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குன்றாரு. சோ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில ஹஸ் நாட் ஃபாலன் டவுன் டு டெத், நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கருணையா இந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு புனிதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த பகவத்கீதா செஷன், இந்த எளிய உறவின் செஷன் வந்து ரொம்ப நம்ம நேரத்தெல்லாம் உங்களுக்கோசரம் அர்ப்பண சமர்ப்பணம் பண்ணி உங்க எல்லாரும் அந்த ஆன்மீகத்தை ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும் ஒரே நோக்கத்துடன் இந்த இஸ்கான் சவுத் பேங்களூர் உங்களுக்கோசரம் இந்த ப்ரோக்ராம ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்ல. சோ வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் திஸ் நாலேஜ். நம்ம மூன்று செஷன்ல வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை புரிந்துபடுத்துவதற்கான வழியை நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். பரிணாம ஜபம் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவை கேவலம் கலம் நாஸ்தேவ 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 கதி அந்நா என்று நம்மளுக்கு புராணம் சொல்லுகிறது. இந்த கலவரத்துல ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அரே நாமைவ கேலம் கேவலம் கலம் நாஸ்தேவ. இந்த கலவரத்துல வேற எந்த வழியும் இல்லை, வேற எந்த வழியும் இல்லை, வேற எந்த வழியும் இல்லை என்று
திரும்பி திரும்பி வந்து அது வந்து ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஹரிநாமத்தை வந்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியது, நம்மளுடைய நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஹரிநாம ஜபம். துளசி வழிபாடு, பிகாஸ் துளசி டியூட்டி ஆஃப் தி லார்ட், சாஸ்திர அத்தியாயனம், சாஸ்திரம் படிப்பது, பக்தரின் சங்கம், பிரசாத சேவன், இதெல்லாம் கஷ்டமா? இதுதான் ரொம்ப ஈஸியா போன அடையக்கூடிய வழிகள். அதெல்லாம் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, யாகம் பண்ணணும், எக்னப்ப தவம் பண்ணணும், காற்ற போய் தவம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த கலிவத்துக்கோசரம் பகவான் ரொம்ப சுலபமான வழியை கொடுத்திருக்காரு அவர் அடையறதுக்கு. ஜபம் பண்ணுங்க, பௌக்கப்படுங்க, துளசி வந்து பிரச்சனை பண்ணுங்க, உங்க டைம் கிடைக்கும் போதுலாம் பக்தருடைய சங்கத்துல இருங்க, பகவானுக்கு பகவான் நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை உண்ணுங்க. இல்லையா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? சோ நம்ம தினசரி வாழ்வு வந்து இதை வந்து நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். இதை இணைத்துக் கொண்டாலே போறோம், நம்ம வாழ்க்கை வந்து புனிதமடைந்து விடும். ரொம்ப சிம்பிள் வே, இது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ இந்த சிம்பிள் பாவம் சொல்லுகிறது, ஏதவான் சங்கி யோகாபியாம் சுதர்ம பரிநிஷ்டய ஜென்மலாபா பரம் பும்சம் அந்தே நாராயண கிருதி. The highest perfection of human life achieved either by complete knowledge, knowledge of Bhagavad Gita, knowledge of matter and spirit, adha na ketirukom nam illaya Bhagavad Gita la edhuna atmana enna bodhiyam na enna ketirukom illaya, by practice of mystic powers or by perfect discharge of occupational duties is to remember the supreme personality Godhead at the time, at the end of life. நினைச்சல போறோம், உங்க வாழ்க்கை நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றுதான் பொருள். அதுக்கு நம்ம தினசரி பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? எப்படி ஒரு ஒலிம்பிக்ல ஓட்டக்காரன் வந்து அன்னைக்கு மட்டும் ஓட மாட்டான், அவன் வாழ்நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவான் ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்துல இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் டெய்லி தினசரி அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். We have to take every day step to achieve that goal. தினசரி அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம மூன்று நாட்களாக நம்ம அதை முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, சேன் பண்றோம். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம சேன் பண்ணுவோம், ஒரு 7 minutes நம்ம சேன் பண்ணலாம், 108 வாட்டி நம்ம சேன் பண்ணலாம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள், இந்த நல்ல நாள்ல வந்து நம்ம அதை வந்து நம்ம ஒரு நல்ல அந்த நம்ம நேரத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துக்கோசம் நம்ம அதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ யாரும் ஜெகஞானம் இல்லையோ, நீங்க கிட்ட இருக்கிற ஏதாவது இஸ்கான் கோயில் இருந்தா ஜெகமாலை வாங்கிக்கலாம். எப்படி ஜெகம் பண்ற அந்த அந்த விதிமுறையை நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, எங்கிட்ட இந்த ஜெபமாலை இருக்கு. இந்த ஜெபமாலையில வந்து 108 மணிகள் இருக்கிறது. இந்த 108 மணியில பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் மேரு என்ற பெயர். இந்த முதல் ஃபர்ஸ்ட் வீடு இருக்குல்ல ஹெட், இதுக்கு மேரு என்ற பெயர்.
இந்த மேரில் ஜபம் பண்ணக்கூடாது. இந்த மேருக்கு அடுத்து உள்ள ஒரு பெரிய மறையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த விரலை வச்சுக்கணும். இதுதான் நடுவரல்ல இந்த மணியை வைத்துக் கொண்டு கட்ட விரல வந்து நம்ம அதை வந்து மூவ் பண்ணிக்கணும் கிளாக் வைஸ். இதுல 108 மணிகள் இருக்கிறது இல்லையா. இந்த 108 மணிகளை நம்ம அரைக்கஷமா ஜபம் பண்றதுக்கு சுமார் 6-7 நிமிடங்கள் ஆகலாம். அப்போ ஏன் நம்ம ஜபமாக ஜபம் பண்ணோம்னா, இந்த சென்ட்ரல் விரல்ல இருந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு நர்வ் போகுது, சக்கரம் சொல்லுவாங்க. நம்ம உடல்ல 7 விதமான சக்கரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஜபமாலையை நம்ம கையில வைத்துக்கொண்டு அது ஜபம் போது இந்த சக்கரமானது ஆக்டிவேட் ஆகுது. நீங்க சும்மா வாய ஜபம் பண்றதுக்கும் ஜபமால ஜபம் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ரோட் சிவா ராமநாமத்த ஜபமால ஜபம் பண்றாரு, பிரம்மா பகவானத்தை ஜபம் பண்றாரு இல்லையா. சோ இதுல ஜபம் பண்ணும் போது நம்முடைய சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நீங்க வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது, நீங்க வந்து நீங்க உணரலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மணியில வந்து நம்ம பச்சை தத்துவ மந்திரம் என்ற மந்திர ஜெபம் பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. So we are taking blessing from the Lord and his devotee. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இஸ் லார்ட் கிருஷ்ணா ஹிம்செல். அவருங்க கழிவுக்கு அவதாரம் பண்ணி எல்லா ஜீவராசிகளையும் முகமுடைய தாமத்தை அடைவதற்கான சுலபமான வழியை வகுத்து கொடுத்தவர் சைத்தன்ய மகாபிரபு. சோ அவர்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு அவர் நித்யானந்த பிரபு பலராம் அவரோட அம்சங்கள் எல்லாம் அவதாரம் பண்ணி அவர்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த அரைக்கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பச்சதத்துவ மந்திரம், அப்புறம் இந்த அரைக்கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. இப்போ பிரபுவோட சாண்டிங் பவுடர் எல்லாரும் நம்மளா கண்ணை மூடிந்து அவனுடைய தியானத்துல வந்து நம்ம இந்த 7 நிமிடம் ஜெபம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஷேர் பண்ண போற, எல்லாரும் ரெடியா இருங்க. சிவாசாதி கௌர பக்தர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே,
Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare
Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare ஹரே கிருஷ்ணா. எல்லாம் ரொம்ப ஆனந்தமா ஜெபம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இதுதான் வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தம். எப்பெல்லாம் நம்ம ஜெபத்தோட இணைகின்றோமோ, ஆமைத்து இணைகின்றோமோ, அப்போ நம்ம ஆனந்தம் வந்து நம்மளை தேடி வரும். ஸோ இப்போ இப்போ வந்து உங்களுடைய இந்த 6 நாட்களாக நம்ம நிறைய விஷயத்தை பத்தி கத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு சிம்பிள் சிம்பிள் க்வெஸ்சன் மூலமா நம்ம தான் ஒரு கலந்து உரையாடல் இன்ட்ராக்ஷன் செஷன் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியுடைய கேள்வி வந்து கடவுள் யார்?
அதை நீங்க நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். கடவுள் யார்? அவர்தான் சுப்ரீம் லார்ட், எல்லாருக்கும் அப்பா அம்மா, அந்தவர் தான் கடவுள். இந்த உலகத்தையே ஆள்றவர் தான் கடவுள். ஓகே, வெரி குட் ஆன்சர். வேற யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? Anybody want to share the realization? Yaar kadavul? My realization is that God is the supreme creator and destroyer. Rishi, Hare Krishna. Thank you. Hare Krishna. Okay. Second question is, yaar adayalam enna? What is the identification? ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் இல்லையா? ஷேர் பண்ணுங்க பாக்கலாம். ஆறு நாளா கேட்டிருக்கீங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. நாம வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவாத்மா, அங்கதான் நான் வந்து அதுதான் நம்மளோட அடையாளம். நம்மளுக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறாரு. ஓகே, பகவானுடைய ஒரு அம்சங்கள் தான் எல்லா உயிரினமும், ஒரு அம்சங்கள் என்று பகவான் சொல்லுகிறார். ரொம்ப நல்லா விடையை கொடுத்திருக்கீங்க. சோ மூன்றாவது கேள்வி, நாம் நித்தியமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? வெதர் யூ கேன் பி எட்டர்னலி ஹாப்பி? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஓகே, வெரி குட் ஆன்சர், நல்ல விடையை கொடுத்திருக்கீங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, நித்தியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது இல்லையா? நான்காவது கேள்வி, நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியம் நடக்கின்றனர்? நம்ம பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணகுருஜி, அதுக்கு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அவங்களோட பழைய ஜென்மத்திலயும் நிறைய நிறைய ஜென்மத்துல பண்ண கர்மனால அனுபவிக்கிறதால. ஓகே, வெரி குட் ஆன்சர் மாத்தது. அவங்க சஞ்சித் கர்மம் என்று சொல்லுகிறார்கள், அது மூலமாக அந்த கர்மங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விடையை கொடுத்துருக்கீங்க. ஐந்தாவது கேள்வி என்னன்னா, நாம் எவ்வாறு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இதுக்கு வந்து ஏபிசிடி ஃபார்முலா தான் பிரபு, நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரே சாய்ஸ். சொல்லுங்க, நீங்க விரிவாக்கம் பண்ணுங்க. ஏபிசிடிங்கிறது வந்து ஏ ஃபார் அசோசியேஷன், தட் இஸ் கால்டு சத் சங்கம். பி வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பகவத்கீதா ரீடிங். ஓகே, வெரி குட். சி வந்து சாண்டிங். ஓகே, வெரி குட். டி வந்து வாட் இஸ் கால்ட், எனக்கு நீங்க சொன்னாரு பட் மறந்துச்சு, டயட். கரெக்ட், பிரசாதம். பிரசாதம், டயட். டயட், இதுதான் பிரபு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான வழி. தேர் இஸ் நோ மோர் அதர் சாய்ஸ். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. துளசி வழிபாடு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா இது வந்து ஈஸியான வழின்னு ஃபீல் பண்றோம். துளசி வழிபாடுன்றது எல்லாருக்கும் கிடைக்குதான்றது தெரியல. வேத பாராயணங்கள், சாஸ்திர படிக்கிறதுன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. பட் இந்த ஏபிசிடி ஃபார்முலா வந்து எல்லாருங்களையும் பண்ண முடியும். ஆமா, ரொம்ப நல்லா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருமே எல்லாராலையும் கடைபிடிக்க முடியும் இல்ல? எல்லாரும் பக்தரின் சங்கம் வச்சுக்கலாம். நீங்க நேர கோயில போனாக்கூட தூங்கும் மூலமா நீங்க வச்சுக்கலாம், சங்கம் வச்சுக்கலாம் இல்லையா? ரெண்டாவது புக் ரீடிங் பண்ணலாம், சேன் பண்ணலாம், பவனுடைய அந்த ஆஃபர் பண்ண நேவேத்தியத்தை சாப்பிடலாம் இல்ல? இதெல்லாம் ஒரு சுலபமான வழியில வந்து பவானை அடைக்கான வழிமுறைகள் இதெல்லாம். எல்லாரும் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா குருஜி, சொல்லுங்க. அந்த ரெண்டாவது க்வெஸ்சன் எனக்கு புரியல. ஏன்னா நான் முதல் நாள் அட்டன் பண்ண முடியல. அந்த ரெண்டாவது க்வெஸ்சன் எனக்கு புரியல. என்பது அடையாளம் என்ன? நம்ம எல்லாம் யார்? உடம்பா அந்த ஆத்மாவா? அம்சங்கள் ஆத்மா.
நம்ம உடம்பு கிடையாது, இந்த உடம்பு வந்து அழிஞ்சிடும், ஆனா ஆத்மா என்பது அழியாது. அதுதான் நம்ம சச்சிதானந்தம், எப்பவுமே ஆனந்தமுடைய ஆத்மாக்கள் நாம் நாம் அல்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வாட் டைம் யூ வாண்ட் டு ஹேவ் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்? 7 to 8:30 PM or 8 to 9:30 PM? ஓகே. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதே 7 மணிக்கு உங்கள் எல்லாருக்கும் அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த ரியலைசேஷன், இந்த 6 நாட்கள் நீங்க அட்டன் பண்ணீங்கல்ல அந்த செஷனை வந்து உங்களுக்கு எப்படி அது வந்து உங்களை மனசுல வந்து மனசுல எப்படி பட்டது உங்களுக்கு, we have to share your realization. நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாரும் தயவு செய்து நீங்க அதை பங்கெடுத்துக்க வேண்டும். எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும். ஓகே, எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரே ஒரு க்வெஸ்சன் குருஜி. ஹரே ராம். அந்த முதல் நாள் செஷன் சொல்லி பண்ணிக்கலே. ஆமா, ஃபர்ஸ்ட் டே செஷன். அது இந்த பகவத்கீதையில எந்த இடத்துல வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, அதை நான் படிச்சுக்கிறோம். ஓகே. பிரபு, ஜீவ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆத்மா பத்தி பார்த்தோம் இல்ல? ஆமா, அது செகண்ட் சாப்டர்ல பார்க்கல. நீங்க செகண்ட் சாப்டர்ல இருக்கு ஆத்மா பத்தி. உங்க வீடியோ ஷேர் பண்றோம் இன்னைக்கு நைட்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்றோம். அந்த 6 நாட்கள் அந்த 6 நாள் செஷனுடைய வீடியோ ஷேர் பண்றோம். நீங்க அதை கேட்டுட்டு நாளைக்கு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கும், நீங்க எல்லாரும் ஆனந்தமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா? சரி சார். சரி, ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் 7 to 8 வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, 25%, 75%. ஸோ நாளைக்கு வந்து 7 to 8 வரைக்கும் அந்த செஷன் இருக்கும். ஒருத்தர்ட்டிபிகேட் கொடுப்போம். அதனால தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் வரணும். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கூகுள் டிரைவ்ல, இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியலனா எனக்கு அவங்க பேரு அவங்க இமெயில் ஐடி அனுப்புனா அவங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும். அது இல்லாம இப்ப போல் ஒண்ணு போயிட்டு இருக்கு, இனிமேல் ஃபியூச்சர் ப்ரோக்ராம் நீங்க சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை எந்த எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகும், இன்கேஸ் நாங்க ஃபியூச்சர் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுவோம். சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே டிஃபரெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, எவ்ரி சண்டே. ஓகே, எல்லாரும் நிறைய பேர் சாட்டர்டே தான் ப்ரிஃபர் பண்ணிருக்கீங்க. இது மூன்றாவது போல how many session you want to attend? இது வரைக்கும் எத்தனை செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 1, 2, 3, 4, 5? குருஜி, ஒரு ஒரே ஒரு சின்ன இது கேளுங்க. அந்த சாட்டர்டேல 8:30 இருந்து நாம சிந்தாமணின்னு இது நடந்துட்டு இருக்கு, அது அத அப்ப இப்ப இது சாட்டர்டேல வச்சேன்னா அதை எப்படி கண்டினியூ பண்ண முடியுமா குருஜி? So that is my program. I have been running this Saturday program. அது நாங்க அத தாந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி குருஜி. கேக்குறோம் உங்க டைம் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்னு.
சரி குருஜி. பிரபு ஸ்ரீ அவங்க மூணு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. போலிங் முடிச்சிட்டேன். ஸ்ரீ மாதாஜி த்ரீ குவெஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் வந்து இஸ் தேர் இஸ் எனி இன்சிடென்ட் ஆர் மிராக்கிள் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப் குருஜி? இஃப் சோ ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஹாப்பி டு நோ அபவுட் தி கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் லார்ட் கிருஷ்ணா. Can you please share with us, Guruji? என் வாழ்க்கையில மிராக்கிள் பத்தி கேக்குறீங்களா? நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, பட் சம் மிராக்கிள்ஸ் ஐ கான்ட் ஷேர். சோ ஒரு மிராக்கிள் மட்டும் சொல்றேன். மிராக்கிள் சொல்ல முடியாது, ஏன்னா பகவான் வந்து பக்த வசன, பக்த பராதீன. எப்பவுமே சொல்றாரு, நான் எப்பவும் பக்தருடைய காப்பேன்னு சொல்றாரு. கீர்த்தியன் சோமம் ஏஜனா பரி பசதி தேசம் யுக்தாபிப்தானம் யோகிஷேமம் வகாமியம் பகவான் சொல்றாரு. அப்போ ஒரு வாட்டி நான் கல்ஃப் ஒர்க் பண்ணும்போது பேரே இல்லை, நான் வந்து ஒரு ஐந்து மாடி கட்டிடத்துல மேல ஐந்தாவது நான்கு மாடி விழுந்து ஐந்தாவது மாடி மாடிக்கு போறேன். என்ன பண்றேன், அங்க மாடிகள் வந்து அந்த ஃப்ளோரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டாங்க, அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டேன். ஆனா அதுக்கு மேல ஃப்ளோரிங்கே கிடையாது, டைரக்டா கீழே தான் விழுவோம். அப்போ அந்த கால் எடுத்து வைக்கும்போது பின்னாடில இருந்து ஒரு கயிறு வந்து காலை மாட்டி இழுக்குது அப்படியே. அப்போ அந்த எது எதிராக இது காலை மாட்டின்னு பார்த்தா பின்னாடி ஒரு கயிறு இழுக்குது. ஆனா கயிறு இழுத்தது முன்னாடி பார்க்கும்போது அந்த ஃப்ளோரே கிடையாது. இது யாரு காப்பாத்தினா? பகவான் தான் காப்பாத்தினாரு. அந்த கயிறு மட்டும் காலை இழுக்கலன்னா இந்த நாராயண மலையில இருந்து கீழே விழுந்திருக்கேன். இது மாதிரி பல விதமா பகவான் வந்து என்ன காப்பாத்திருக்காரு. அப்போ இது ஒரு இன்சிடென்ட் தான். அடுத்த கேள்வி பிரபு. ஓகே ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது க்வெஸ்சன் பிரபு. பிரபு நான் கேக்குதா பேசுறது? கேக்குது பிரபு, நான் பேசி கேக்குறதா? ஆஹா பிரபு. ரெண்டாவது க்வெஸ்சன், சம் பீப்புள் சே ஆஃபரிங் த டெம்பிள் பிரசாதம் டு த ஸ்ட்ரீட் கவ் ஷுட் நாட் பி டன், இஸ் தட் ட்ரூ? Prasadam can be distributed to anyone. There is no restriction. Yena and the jeevan and the prasadam saapidum bodhu adudaiya pirappe maari poidum. Actually adha Prabhupada vandu erumbukku prasadam vippaara. Actually okay, you take this prasadam sonna erumbukku vippaara. பிரசாதம் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். பிரசாதம் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி பிரபு. Beggars outside the temple ask for money. I have heard that while entering the temple we can give the money, but while returning from the temple we must not do that, as that as our positive energy is transferred to them. Is that true? அது மாதிரிலாம் இல்ல மதஜி. So when you want to give help beggar, you help giving prasadam, don't give money. So when you give money to beggar, if you use the money in wrong purpose, that karma will come to you. So better giving prasadam or giving some you have to see the person. Suppose you are going to some dam illa neenga nariya புனித தலத்துக்கு போவீங்க. அப்போ நிறைய பேர் உட்காந்துருப்பான், லைனா உட்காந்துருப்பான். அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணுவான், சிகரெட்டோ இல்லைன்னா பிடிப்பான். ஸோ அதனால பண்றது, வியாட்டி கிவ் சம் பிரசாதம் ஆர் சம் கிளாத் வி கேன் கிவ். இப்போ நான் வந்து இப்போ பிருந்தாவன் போட வி சர்வ் பிரஜவாசி, வி குக் பிரசாதம் சர்வ் தம், வி பை சம் கிளாத் கிவ் தம், வி கிவ் பை சம் ஸ்வெட்டர் கிவ் தம். இது மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். டோன்ட் கிவ் டைரக்ட்லி கேஷ் டு எனி ஒன்.
we can give only to the temple the cash, not to outside people. They use wrongly, the karma will come to you. So be careful. Hare Krishna. How to say the Maha Mantra? Should we say it loudly or one to ourselves in the mind? Which mode reaches Krishna faster? So we have to chant loudly. When we chant loudly, our mind will not disturb. So when we chant silently, what happens? Our mind will go here and there. நம்ம சாட் லவுடா பண்ணும்போது என்ன ஆகுது, சப்தமா பண்ணும்போது நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சாண்ட் பண்ணும்போது, லவுடா சாண்ட் பண்ணும்போது வேற ஒருத்தர் டிஸ்டர்பா இருக்க கூடாது. நீங்க சாண்ட் பண்றீங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்றீங்க, மற்ற மனிதர்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. So you should not disturb others also. You can chat loudly, go to other room, go to terrace, go to near Tulsi Maharani. You can chat loudly. There is no problem. Loudly is more beneficial than chanting very silently. Prabhu, Umashankar Prabhu, next kelvi kekkarare. How can I ascertain I am progressing in Krishna consciousness? Okay. Very, very great question. So, உங்க மைண்ட் பத்தி தான் இருக்கு பிரபு. சோ சப்போஸ் ஹவு யூ ஆர் ப்ரோக்ரஸிங்னா, உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். வென் யூ ப்ரோக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் யூ கேன் அசர்டைன் தட் ஐ ஆம் ப்ரோக்ரஸிங். எப்போ மைண்ட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அப்போ நம்மளுடைய ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப நிதானமா இருக்கு. பட் யூ ஆர் ப்ரோக்ரஸிங், பட் ப்ரோக்ரஸிங் லெவல் இஸ் வெரி in low level. So when you chant loudly, when you read books or scriptures, that means we are progressing, our progress is started already. But yavlo deepa poromo avlo deepa namba munneruvom. Namba namale namba adhigam indha bhautiya solradhe rajavidya rajagutyam pavitram idha uttam pratyaksham savandharmam சுசுக்கும் கத்து மபயம். சோ வென் யூ ரியலைசிங் தட் ஐ அம் கெட்டிங் ஆனந்தா ஆனந்தா தட் ஹாப்பினஸ் மீன் தட் மீன்ஸ் யூ ஆர் ப்ரோக்ரஸிங் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். வென் யூ நாட் கெட்டிங் ஆனந்தா மீன்ஸ் வி ஆர் டிஸ்ட்ராக்டட் வித் திஸ் மெனி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். அதனால வி ஆர் கெட்டிங், ஈவன் தோ வி ஆர் சாண்டிங் ஹோலி நேம், வி ஆர் நாட் கெட்டிங் ஹாப்பினஸ் மீன்ஸ் வி ஆர் டிஸ்ட்ராக்டட் பை சோ மெனி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ ஃபார் வாட் யூ சஜஸ்ட். Yes, Kanna 47 without a bath or snan or suddhi, all karma and all nishkala no use. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, யாரும் பேசிட்டு இருக்கா? நான் மியூட் பண்ணுறேன். அதாங்க அப்பளம், அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். எனக்கு அப்பளம் வேண்டாம், நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு சாண்டிங் மட்டும் செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க காரியம் பண்ணணும், ஏதாவது சாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனா பக்தி பக்தி சேவைக்கு வந்து சாண்ட் பண்றதோ சரி, இல்லைன்னா வந்து நீங்க பகவானுடைய நாம சொன்ன பண்றது அதுக்கு வந்து அவசியம் இல்லை. நாபா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி சத்ராபிதா நியமிதா ஸ்வரணேன கால ஏதாசி தவ கிருபா பகவன் மாபி. பகவானுடைய நாம ஜபத்துக்கும் பக்தி சேவைக்கு வந்து நேரம் காலம் இது மாதிரி கர்ப்பத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் பக்தி. ஆக்சுவலி உங்களால முடிஞ்சா நீங்க குளிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு முடியலையா நீங்க அப்படியே ஜெபம் பண்ணலாம், ஆனா அதுக்கு எந்த ஒரு நியமமும் இதுவும் கிடையாது. பக்தி பக்திக்கு மட்டும்.
ஆனா மற்ற காரியங்களுக்கு உண்டது. சிதி பண்றதோ அதை சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் நீங்க அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா பகவானுக்கு வந்து பகவானுடைய பக்தி சேவைக்கும் அவரோட நாம ஜபத்துக்கு எந்த நியமமும் கிடையாது. எப்ப வேணா ஜபம் பண்ணலாம், பாத்ரூம்ல ஜபம் பண்ணலாம், நீங்க வாயில ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு வாட்டி என்னாச்சு, அனுமான் தன்னுடைய அவர் வாயு பகவான் இல்லையா மேல பிரதிநிதி இருக்கும் போது எங்கேயோ ராமா ராமா ராம 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 ராம் அப்படின்னு நீங்க ஜபம் சத்தம் கேக்குது. சோ ராம ஜப கேட்டோட ரொம்ப ஆர்வம் ஆயிடுறாரு யாரு, அனுமான். உடனே எங்க கேட்கும்போது எங்கெந்த வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஜப அந்த சத்தத்தை நோக்கி போறார். அப்போ அவர் வீட்டுக்குள்ள போறாரு அயோத்தியால. அயோத்தியா பார்த்தா எங்கிட்ட சாமி சாமி அதேன்னா அவர் சொல்லிட்டு சாமி ரூம் போற அங்க யாரும் கிடையாது, கிச்சனுக்கு போற அங்கேயும் யாரும் இல்லை, பெட்ரூம் போற அங்கேயும் யாரும் இல்லை. ஆனா எங்கெந்த சவுண்ட் வருதுன்னு பார்க்கறது பாத்ரூம்ல இருந்து வர சவுண்ட். அப்போ அனுமன் என்ன பண்ணார், அந்த மனிதனுக்கு பதாரம் அரை விட்டார். ஏன்னா நீ பாத்ரூம் வந்து லோட் ராம் அந்த ராம ஜெபம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அரை விட்டாரு. அரை விட்டுக்கு என்ன பண்ணாரு, அயோத்தியாக்கு போறாரு பாவனா மீட் பண்றது ராம மீட் பண்றதுக்கு. அப்போ ராம என்ன பண்றார், கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அனுமன் கேக்குற, என்னாச்சு பகவானே, என்ன கவலையோட இருக்கீங்க? எனக்கு கவலை இல்லப்பா, யாரோ என்ன அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா. உங்க யாரும் அறிஞ்சிருங்க, என்ன அறையில இவங்க பக்தன் அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் ராமர். என்னோட பக்தன் வந்து ஜெபமன் தான் பாத்ரூம்ல, யாரோ வேட்டை சொல்ல சொல்றாரு பகவான், யாரோ அவங்க அழைஞ்சிட்டாங்க அந்த அறை என் கணத்துல விழுந்தது அப்படின்னாரு. சோ பகவான் நாமத்தை வந்து எங்க வேணா ஜெபம் பண்ணலாம். அதுக்கு வந்து தத்ராபிதா நியமிதா ஸ்வரணீன காலாகா, சோ நம்மளுக்கு வரப்பிரசாதம் அது எங்க வேணா ஜெபம் பண்ணலாம், அதுக்கு வந்து நியமே கிடையாது. ஆனா மத்த காரியங்கள் செய்யும் போது அதுக்கு நியமங்கள் இருக்கிறது. அதுக்குதான் பக்தி இது அல்டிமேட் அப்படின்னு சொல்றது நம்ம சாஸ்திரங்கள். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். பிரபுஜி, சாண்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம எப்போனாலும் பண்ணலாம் ரைட், ஆனா துளசி மாலை வித்தவுட் பாத் தொட்டு பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, துளசி இஸ் பியூர். யா, துளசி இஸ் வெரி பியூர். ஓகே, அத பண்ணலாம். So Prabhuji, can we chant while walking if we are not able to sit? Yes, we can chant while walking, no problem. But our chant should be louder so that your mind should not be distracted. Namma mind vandu distract aagakudiyadhu, adhu maari namma jevam pannala. So walk panumbodhu neenga road la walk panni chant panumbodhu inga paapinga anga paapinga paapinga, so appo distract aayidum. So veettu terrace liyo veettukulliyo walk panni chant panala, no problem at all. Hare Krishna. பிரபு, அரவிந்த் கேள்வி கேட்டிருக்காரு. அரவிந்த், ஹவு நாட் டு கெட் டிஸ்ட்ராக்டட் பை திஸ் மெட்டீரியல் அட்ராக்ஷன் அட் சம் சிச்சுவேஷன்ஸ், வாட் இஸ் த வே டு கம் அவுட் ஆஃப் இட்? டிஸ்ட்ராக்டட் பை தி மெட்டீரியல் அட்ராக்ஷன் அட் சம் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, சோ தி மெட்டீரியல் அட்ராக்ஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் ஆக்சுவலி, இல்லையா? அந்த மெட்டீரியல் மெட்டீரியல் வேர்ல்டே எல்லாரும் அட்டாக் பண்ணுது இல்லையா, இந்த மாயை வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணும். அப்போ எப்ப நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்கா பகவானுடைய பாதத்துல சரணடையதோ, மன்மனா பகவன் பக்து மத்தியா ஜீமா நமஸ்குரு, பகவான் வந்து சொல்றார் என்னையே நினைத்திருந்தது எப்பவுமே எனக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ பண்ண செய்ய 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 என்னது, இந்த மெட்டீரியல் அட்ராக்ஷன் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். இப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இரும்பலை வந்து ஒரு துரு பிடிச்சுன்னா என்ன ஆகும், அது காந்தத்தால அட்டாக் ஆகாது இல்லையா? அந்த காந்தம் வந்து கிட்ட போன கூட இரும்பு வந்து அட்டாக் பண்ண முடியாது. அதே இரும்ப அந்த துருவை வந்து நம்ம கிளீன் பண்ண கிளீன் பண்ண கிளீன் பண்ண என்னது, ஆட்டோமேட்டிக்கா காந்தத்தோட அட்டாக் ஆக ஆரம்பிக்கும், ஈர்ப்பு சக்தி ஏற்படும். அதே போலதான் நம்மளுடைய நம்மளுடைய இந்த பக்தியோட சாதனன், அந்த சாதனை வந்து பிராக்டிஸ் வந்து அதிகமாக அதிகமாக என்னது, அந்த டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ல நம்ம விட்டு போயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சோ
டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டு பாண்ட் கிட்ட அட்ராக்ஷன் ஏற்படும். அது துரு, அது துருளா போக போக ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ஷன் ஏற்படும். இது ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண கண்டிப்பா முடியும். இது வந்து எல்லாராலும் வெற்றி அடைய முடியும் இந்த பக்தியில, அப்படி பிரபா சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. வேற யாராவது கேள்வி இருக்குங்களா? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னைக்கு ஆறாவது நாள், வெளில பழைய இதுல ஏதாவது க்வெஸ்சன் இருந்தாலும் கேளுங்க. பழைய செஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்னைக்கு செஷன்ல இருந்தாலும் கேளுங்க. வேற ஏதாவது இருந்தாலும் ஜென்ரலா கேட்கணும் கேளுங்க. பிரபு, இப்ப நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயங்கள்ல வந்து நம்ம வந்து கௌடிய மத்வ சம்பிரதாயம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதுல வந்து மத்வன்றது வந்து மத்வாச்சாரியால ஏற்படுத்தப்பட்டு ராகவேந்திரர் அப்படின்னு சொல்லி வரிசையா வர்ற மாதிரி இருக்கு. நம்ம இதுல அதுக்கும் இதுக்கும் லிங்க் எதுனா இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா லிங்க் இருக்கு. லிங்க் இல்லாம நம்ம ஆச்சாரியர் சொல்ல மாட்டாங்க இல்லையா? லிங்க் இல்லாம கேக்குறேன் நானு. நம்ம இப்ப அந்த மாதிரி ராகவேந்திரர்ன்ற அந்த இதுல இல்லாம நம்ம சைத்தன்ய மகாபிரபுவும் வர்றோமே. கண்டிப்பா நீ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு மரத்தை வந்து ஒரு மரம் தான், ஆனா கிளைகள் வந்து வேற வேற இருக்கு. மரம் ஒன்றுதான் பகவானுடைய இது சம்பிரதாயம். சோ அதுல வந்து மத்வாச்சாரியில பெரிய கிளையில, பெரிய மரக்கிளையில வந்து மாலந்திரபுரி என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர்கிட்ட இருந்து அவரு வந்து அவருடைய சேம் சம்பிரதாயம் தான், அது கௌர தேசத்துல வந்தது. கௌர தேசம்னா பெங்கால். அதுக்குதான் பிரம்மா பிரம்ம மாதவனா பிரம்மா பிரம்மா தான் குரு யாருக்கு? மத்வாச்சாரிய மத்வாச்சாரியருக்கு. அங்கிருந்து சுஷ்யர் யாரு? மதுரபுரி. பிரம்ம மாதவ கௌர தேசத்துல வந்தார். யாரு? இங்கிருந்து தீட்சை வாங்கிட்டு கௌடி தேசத்துல வந்ததால அவர் பிரம்ம மாத கௌடிய சம்பிரதாயம் என்று ஆரம்பித்தது. அது மகாபிரபு ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தாரு அந்த சம்பிரதாயத்துக்கு. அங்கதான் மெயின் கிளை அங்கதான், ஆனா ஒரு பிரான்ச் உருவாச்சு, அதான் பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம் சொல்றாங்க. மெயின் பிரான்ச்சஸ் தான் மத்வாச்சாரியர் தான். அந்த மத்வாச்சாரியம் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்ல. ராகவேந்திரர் எல்லாம் மத்வ சம்பிரதாயத்தை பிறந்தவர், பாலு பண்ணவர். ராகவேந்திர சுவாமிகள் எல்லாம் புரந்தரதாசர், கனகதாசர், நிறைய ஆச்சாரியர் இருக்காங்க. ஓகே போ, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ போ. கேள்விகள் இல்லைங்க பிரபு? இது வரைக்கும் இல்லை. எல்லா கேள்வி வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. இது வரைக்கும் வேற எதுவும் இல்லை பிரபு. ஓகே, நாளைக்கு என்ன? ஹலோ, ஒரு ஒரு டவுட் குருஜி. யூஷுவலா இங்க சில கனடா பிராமின்ஸ் நார்மல் ஓகே வென் சச் பீப்புள் அவங்க வந்துட்டு இப்ப மடியினை ரொம்ப அவங்க ஃபாலோ பண்றாங்க. வேற யாருன்னா எதனா ஆஃபர் பண்ணாலோ இல்ல அவங்க வீட்டுல அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இல்ல வேற எதனா கொடுத்தாலோ அதை ஏத்துக்க மாட்டாங்க. லைக் கேட்டா மடின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு எவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு அந்த ஆச்சாரம் அந்த இது அது அதை பாக்குறாங்கல்ல? திஸ் ஜென்ரலி இட் இஸ் ஃபார் இந்த கிளைண்டினஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் பகவான் கண்ணில் எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் தான் இல்லைங்களா? சோ இந்த ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணும் போது நம்ம மேல ஓகே நம்ம எதனா தப்போ இல்ல நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. சோ இது எவ்வளவு தூரம் இது வந்து அது ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சு மடின்னு பாக்குறது வந்து பியூரிபிகேஷன். ஆக்சுவலி இப்போ வந்து தே ஃபாலோ தி ஸ்ட்ரிக்ட்லி தி பியூரிபிகேஷன் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஏன்னா அந்த காலத்துல வந்து யாரும் ஹோட்டல் ஹோட்டலே கிடையாது இந்த முன்னாடியெல்லாம். இப்பதான் கழுவு இந்த காலத்துல தான் ஹோட்டல் அதெல்லாம் இருக்கு. வெளியில சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வெளியில சமைச்சது வந்து பகவானுக்கு நெய்வேதம் பண்ணாததா இருக்கு. அது வந்து வெளியில சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடுறது பகவான் நெய்வேதம் பண்றது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெளியில சமைச்சது வந்து என்ன மாதிரி சமைச்சீங்க, எந்த குவாலிட்டிஸ்ல சமைச்சிருக்காங்கன்னு அது தெரியாது இல்லையா? தே ஜஸ்ட் ஃபாலோ தி ஸ்ட்ரிக்ட்லி வென்லி தே ஈட் ஒன்லி பிரசாதம் விச் இஸ் ஆஃபர் டு தி லார்ட். ஓகே ஓகே குரு. சோ தட் தே வில் நாட் தி கான்ஷியஸ் வில் நாட் ஸ்பாயில் பை எக்ஸ்டர்னல் திங்ஸ். சோ
அதான் மடின்னு சொல்லுவாங்க பியூரிவ் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மடினா ஓகே 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 சுத்தமா இருப்பாங்க அதெல்லாம் இருக்கு மத்தது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ இப்போ இன்னொரு கேள்வி வந்திருக்கு ஓகே வாஸ் ராகவேந்திரர் பிரகலாத் இன் ஹிஸ் ப்ரீவியஸ் பர்த் ஆமா ராஜேந்திர சுவாமி வந்து பிரகலாதன் மற்றும் வந்து வியாச கீர்த்தர் அவருடைய அம்சம் தான் ராஜேந்திர சுவாமிகள் ஏன்னா பக்தரும் பகவானும் வந்து திருப்பி திருப்பி வந்து அவதானம் பண்ணி நம்மள மாதிரி பந்தப்பட்ட ஆத்மாக்களை வந்து விடுவிக்க அவங்க மீண்டும் மீண்டும் அவதானம் பண்ணிட்டே இருப்பாங்க ஹரே கிருஷ்ணா எஸ் பிரபு அவ்வளவுதான் பிரபு ஓகே வேற ஏதாவது வந்திருக்கு தேங்க்யூ ஓகே அவ்வளவுதான் வேற கொஸ்டின் இட்ஸ் ஆல்ரெடி 9:00 உங்களுக்கு தேங்க்யூ இவ்வளவு பொறுமையா இந்த 6 நாளும் கேட்டதுக்கு பகவத்கீதா இது இன்னமும் தொடரும் நாளை கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய ரியலைசேஷன் நீங்க எந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வரக்கூடிய செஷன்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற ஃபீட்பேக் கொடுக்கலாம் இல்ல எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய செஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இஸ்கான் சவுத் பெங்களூர் சார்பாக உங்களை மீண்டும் நாளை இதே 7 மணில இருந்து 8 வரைக்கும் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா அரே குருஜி ஒரே ஒரு கேள்வி ஒண்ணுதான் இப்ப நீங்க பெருமாள் பிரசாதம் தான் சாப்பிடுறதுன்னு சொன்னீங்களே இப்ப நம்ம இந்த சாண்டிங் எல்லாம் பண்றோம் இருந்தாலும் எங்க வெளியூர் அங்க இங்க போனோம்னா அப்ப நம்ம வெளியில சாப்பிடலாமாப்பா இல்ல வெளியில சாப்பிடலாம் ஆனா அதை பார்த்து சாப்பிடணும் யார் சமைச்சிருக்கா எந்த மாதிரி இடத்துல இருக்கோம் நம்ம நான்வெஜ்ஜா நான்வெஜ் ரெஸ்டாரண்டா வெஜிட ரெஸ்டாரண்டா சரி சரி அது மாதிரி இடத்துல நீங்க சாப்பிடாம சப்போஸ் அது மாதிரி இல்லைன்னா பணம் சாப்பிடலாம் நீங்க ஆக்சுவலி ஹரே கிருஷ்ணா for your support and guidance.